வெல்கம் டு ஸ்டடி பிஸ் சேனல். இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குது பாருங்கள். இவிஎஸ் வந்து 1-8 ஸ்டாண்டர்ட் வந்து கவர் பண்ணுறதுல ஒரு 300 க்வெஸ்சன் வந்து இருக்குது, ஓகேவா, அந்த பிடிஎஃபில். நெக்ஸ்ட்டு வந்து தமிழ் வந்து 6th to 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கவர் பண்ணுற மாதிரி பொருள் தருகை இருக்குது, ஒரு 200 க்வெஸ்சன் இருக்குது. இந்த இவிஎஸ் தமிழ் ரெண்டு பிடிஎஃப்மே வந்து ஜஸ்ட் 60 ரூபீஸ்க்கு வந்து நாங்கள் கொடுக்குறோம். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற ஃபோன்பே நம்பருக்கு 60 ரூபீஸ் சென்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணிடுங்க. வித்தின் 5 மினிட்ஸில் உங்களுக்கு பிடிஎஃப் வந்து சேரும். பிடிஎஃப் நீங்கள் எப்படி வாங்கிக்கலாங்கிறதுக்கான டீட்டெயில் தான் இது. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள சமூகவியல் நோட்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 6th ஸ்டாண்டர்ட் மட்டும்தான் வந்து பார்க்க போகிறோம். அதுவும் என்ன பகுதின்னா வரலாறு பகுதியில் உள்ளது தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி Part 1 வீடியோ, ஓகேவா. 6th கிளாஸ் நோட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் நோட்ஸ் எல்லாம் வரிசையாக பார்த்துடலாம். டேஸ் என்பது கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவு. வரலாறு, டேஸ் என்பது கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவு, வரலாறு. வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான டேஸ் என்பதில் இருந்து பெறப்பட்டது. ஹிஸ்டோரியா, வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான டேஸ் என்பதில் இருந்து பெறப்பட்டது, ஹிஸ்டோரியா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஹிஸ்டோரியா என்பதன் பொருள் டேஸ் என்பதாகும். விசாரிப்பதன் மூலம் கற்றல், ஹிஸ்டோரியா என்பதன் பொருள் டேஸ், விசாரிப்பதன் மூலம் கற்றல். புரோட்டோ ஹிஸ்ட்ரி என்பதன் தமிழாக்கம் என்ன? வரலாற்று தொடக்க காலம். புரோட்டோ ஹிஸ்ட்ரி என்பதன் தமிழாக்கம் என்ன? வரலாற்று தொடக்க காலம். வரலாற்றிற்கும் வரலாற்றுக்கு முந்தைய காலத்திற்கும் இடைப்பட்ட காலம் டேஸ் எனப்படுகிறது. வரலாற்று தொடக்க காலம் எனப்படுகிறது. வரலாற்றிற்கும் வரலாற்றுக்கு முந்தைய காலத்திற்கும் இடைப்பட்ட காலம் டேஸ் எனப்படுகிறது. வரலாற்று தொடக்க காலம் எனப்படுகிறது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டியது யார்? இரண்டாம் நந்திவர்மன். வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டியது யார்? இரண்டாம் நந்திவர்மன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், முதலாம் மகேந்திரவர்மன் சூட்டிக்கொண்ட பட்டம் எது? மத்தவிலாசன், விசித்திர சித்தன், குணபாரன். முதலாம் மகேந்திரவர்மன் சூட்டிக்கொண்ட பட்டம் எது? மத்தவிலாசன், விசித்திர சித்தன், குணபாரன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இரண்டாம் புலிகேசியின் வெற்றிகளை விவரிக்கும் கல்வெட்டு டேஸ் ஐஹோல். இரண்டாம் புலிகேசியின் வெற்றிகளை விவரிக்கும் கல்வெட்டு எது? ஐஹோல். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இரண்டாம் சிம்மவர்மனின் மகன் டேஸ் களப்பிரர்களை அழைத்து பல்லவ அரசை உருவாக்கினார் சிம்ம விஷ்ணு. இரண்டாம் சிம்மவர்மனின் மகன் டேஸ் களப்பிரர்களை அழைத்து பல்லவ அரசை உருவாக்கினார் சிம்ம விஷ்ணு களப்பிரர்களை அழைத்து. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை எது? வேட்டையாடுதல். பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை எது? வேட்டையாடுதல். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வரலாற்றின் தந்தை யார்? ஹெரோடோடஸ். வரலாற்றின் தந்தை யார்? ஹெரோடோடஸ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பழைய கற்கால மனிதன் பழக்கிய முதல் விலங்கு எது? நாய். பழைய கற்கால மனிதன் பழக்கிய முதல் விலங்கு எது? நாய். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அசோக சக்கரத்தில் டேஸ் ஆரக்கால்கள் உள்ளன. 24 ஆரக்கால்கள் உள்ளன. அசோக சக்கரத்தில் டேஸ் ஆரக்கால்கள் உள்ளன. 24. த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பீரியர் என்ற நூலின் ஆசிரியர் யார்? சார்லஸ் ஆலன். த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பீரியர் என்ற நூலின் ஆசிரியர் யார்? சார்லஸ் ஆலன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள 24 ஆரக்கால் சக்கரம் எதிலிருந்து பெறப்பட்டது? சாரநாத் கற்றூனிலிருந்து பெறப்பட்டது. தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள 24 ஆரக்கால் சக்கரம் எதிலிருந்து பெறப்பட்டது? சாரநாத் கற்றூனிலிருந்து பெறப்பட்டது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தம்மா என்பது டேஸ் சொல், பிராகிருதம். தம்மா என்பது டேஸ் சொல், பிராகிருதம். ஹிஸ்டோரியா என்ற சொல் கிரேக்க சொல், ஹிஸ்டோரியா என்ற சொல் கிரேக்க சொல். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பெரிய கோயிலை கட்டுவித்தவர் ராஜராஜ சோழன், இக்கூற்றுடன் தொடர்புடையது எது? தஞ்சாவூர். பெரிய கோயிலை கட்டுவித்தவர் ராஜராஜ சோழன், இக்கூற்றுடன் தொடர்புடையது எது? தஞ்சாவூர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பரிணாமத்தின் வழிமுறை டேஸ் படிப்படியானது. பரிணாமத்தின் வழிமுறை டேஸ் படிப்படியானது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மனிதர்களின் முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு டேஸ் சக்கரம்.
மனிதர்களின் முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு சக்கரம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தான்சானியா எந்த கண்டத்தில் உள்ளது? ஆப்பிரிக்கா. தான்சானியா எந்த கண்டத்தில் உள்ளது? ஆப்பிரிக்கா. தாடை நீட்சி குறைந்தும் பெரிய கால்விரல்களுடனும் காணப்பட்ட மனிதர்கள் டேஸ் ஹோமோ ஹேபிலிஸ். தாடை நீட்சி குறைந்தும் பெரிய கால்விரல்களுடனும் காணப்பட்ட மனிதர்கள் டேஸ் ஹோமோ ஹேபிலிஸ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எந்த மனித இனம் நெருப்பின் பயனை முதன் முதலாக அறிந்திருந்தது? ஹோமோ எரக்டஸ். எந்த மனித இனம் நெருப்பின் பயனை முதன் முதலாக அறிந்திருந்தது? ஹோமோ எரக்டஸ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பழங்கால மனிதர்களின் முதன்மையான தொழில்கள் டேஸ் மற்றும் டேஸ். வேட்டையாடுதல் மற்றும் உணவை சேகரித்தல். பழங்கால மனிதர்களின் முதன்மையான தொழில்கள் டேஸ் மற்றும் டேஸ். வேட்டையாடுதல் மற்றும் உணவை சேகரித்தல். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கீழ்கண்ட எதனுடைய கண்டுபிடிப்பு விவசாயத்தை எளிதாக்கியது? கலப்பை. கீழ்கண்ட எதனுடைய கண்டுபிடிப்பு விவசாயத்தை எளிதாக்கியது? கலப்பை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பாறை ஓவியங்கள் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள டேஸ் என்னும் இடத்தில் காணப்படுகின்றன. கரிக்கையூர். பாறை ஓவியங்கள் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள டேஸ் என்னும் இடத்தில் காணப்படுகின்றன. கரிக்கையூர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஹைடல்பர்க் மனிதன் வாழ்ந்த இடம் எது? லண்டன். ஹைடல்பர்க் மனிதன் வாழ்ந்த இடம் எது? லண்டன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சிவிஸ் என்பது பண்டைய டேஸ் மொழிச்சொல். லத்தீன். சிவிஸ் என்பது பண்டைய டேஸ் மொழிச்சொல். லத்தீன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சிந்துவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர்? செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம். சிந்துவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர்? செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சிந்துவெளி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்தது? உலோக காலத்தை சார்ந்தது. சிந்துவெளி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்தது? உலோக காலத்தை சார்ந்தது. இவிஎஸ் தமிழ் பிடிஎஃப் வந்து ரெண்டுமே வந்து ஜஸ்ட் 60 ருபீஸ்க்கு வந்து கொடுக்குறோம். ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற ஃபோன்பே நம்பருக்கு சென்ட் பண்ணிவிட்டு அதை வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வித்தின் 5 மினிட்ஸில் உங்களுக்கு பிடிஎஃப் வந்து சேரும்.